நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சுற்றுலா வந்த திருவண்ணாமலை செங்கம் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் சொந்த ஊர் திரும்புவதற்காக தாங்கள் வந்த சொகுசு காரில் நாகூர் வெட்டாறு பாலத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது நாகை மாவட்டம் வெண்மணி கிராமத்தைச் சேர்ந்த மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் ரமேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் நண்பரோடு வந்து கொண்டிருந்தார். நாகூர் வெட்டாறு பாலத்தில் சொகுசு காரும் இருசக்கர வாகனமும் திடீரென எதிர்பாராத விதமாக மோதியதில் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் ரமேஷ்க்கு தலை மற்றும் கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த ரமேஷ் ரத்தம் ஒழிந்த நிலையில் சாலையில் கிடந்தார். இதனை கண்ட சோதனை சாவடியில் பணியில் இருந்த காவலர்கள் அழகிரி, சதீஷ், வினோத் ஆகிய மூவரும் பொதுமக்கள் உதவியுடன் காயமடைந்த ரமேஷை அங்கிருந்து தூக்கி சென்று காவலர்களின் கீற்று கொட்டகையில் அமர்த்தி தண்ணீர் குடிக்க வைத்து முதலுதவி செய்தனர். பின்னர் 108 ஆம்புலன்ஸ் வாகனம் வருவதில் தாமதம் ஏற்பட்டதை அடுத்து அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு விபத்தில் காயமடைந்தவரை அனுப்பி வைத்தனர். இது அங்கிருந்த வாகன ஓட்டிகளிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வாங்க வீடியோ